கேட்கவே ஹெரிட்டேஜ்னா ஃபுல்லாகவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இது வந்து ரசூல் அலைஹிஸ்ஸலாமோட காலத்தில் பாவிக்கப்பட்ட விளக்கு. பழைய காலங்களில் பள்ளி வாயிலில் உருவத்துக்காக பாவிக்கப்பட்ட நீர் தொட்டியில் ஒரு சொல் வந்து பிடிக்கப்படுகிறது. இது கொண்டு வரத்துக்கு 3 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஃபோட்டோ சுடுகு சம்ம மரத்தமிதமாக இந்த பேஸ்ட் காணப்படுது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மையத்தில் இருக்கிற அந்த பூசமும் பாக்கு வெட்டி அதை வந்து பாக்கு வெற்றி சமம் வைக்கிற அந்த தட்டம் சுவர் எனக்கு பேர் தெரியல, நான் பார்க்கல. அங்கே வந்து இப்போ இன்னொரு பானை வந்துச்சு, அது தண்ணீர்ன்றதுக்காக பள்ளி வழியில் வைக்கப்பட்ட பானை. பார்த்தீங்கன்னா இது நாங்கள் நேற்று வீடியோ எடுக்கிற வேலை செய்ய முடிஞ்சு பாருங்க, சவுண்டே உள்ளு வச்சிருக்காங்க. பள்ளி வாயில் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட பள்ளி வாயில் உள்ளுக்கு ஃபுல் செட்டாக வைப்பாங்க. வந்து அந்த லிஸ்ட் பட்டியல் எழுதியிருக்காங்க, அந்த பள்ளி வாயிலுக்குள்ள அவார்ட் மாதிரி எழுதி மேலே வந்து கடை எருகி அதே மாதிரி சில சிற்பத்தை செய்ய செதுக்கப்பட்ட இடங்களில் வாங்க வைப்பாங்க. கைத்தறி அடிக்கிற மெஷின், அதாவது எங்கள் படத்தில் இப்பத்தும் படத்தில் வந்து வயல்காணி இது முதல் வேலை செஞ்சது வந்து இதுக்கு தான். அந்த வயல் வேலை செய்கிறவங்கெல்லாம் போய் தங்குவாங்க அந்த இடம் தான். இது வந்து கத்தி சுற்றா அப்பா நான் எதையும் தொடலையா தெரிஞ்சு இப்போ எனக்கு எதையும் தொடலை. இது வந்து அந்த கம்மா காலையோ பேர் சொல்லுவாங்க, கத்தி தீட்டி செய்கிற மாதிரி செய்வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டீங்க பாருங்களேன், அந்த நெருப்பு வந்து எரிஞ்சிட்டீங்க. இன்னும் ரெகுலேட் போல் மாதிரி எரிஞ்சி நீ அப்பயோ ஃபுல்லாக இவங்க செஞ்ச கத்திலேருந்து எல்லாமே வச்சுருக்கீங்கன்னா அன்லிமிட்டட் ஆகிடுது. அதுவும் வந்து இது வந்து கடல் தொழில் மற்றும் மீன்பிடி கிடந்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. இந்த இருக்கிற லைட்டை அப்படியே ஃபுல்லாகவே லேசரில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நட்சத்திரம் வந்து வானத்தில் மின்ன இப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. இதில் வந்து கடலில் இப்படி தான் போவாங்களாம், அது வந்து ஒரு சிற்பமாகவே செஞ்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு. இது வந்து 3 வருஷம் இந்த மியூசியம் கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. வந்து ஒரு ஹோலை இருக்கு, இதில் வந்து எல்லாத்தையும் காட்டலாம். திசகாட்டி அந்த காலத்து திசகாட்டி நெருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மணிக்குடு, அந்த காலத்து மணிக்குடு. இது பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு டமஸ்கஸ் நகரில் வான சாஸ்திரிகளை தொழுகை நேரத்தை குறிப்பதற்காகவும் திசைகளை அடையாளம் காண்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட உலகிலும் அரிதான மிகப்பெரும் அளவிலான வான சாஸ்திர கருவி அல்லது பதில் எழுதப்பட்ட கையிலால் ஆன ஒரு அற்புதமான எழுதப்பட்ட பிரதி ஆகுங்க. இது வந்து உஸ்மான் எழுத, இது வந்து 14ஆம் நூற்றாண்டு கையினால் எழுதப்பட்ட அல்குரானி ஒரு பிரதி என்று சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகமது நசீர் அவர்கள் அச்சாதி காலத்தில் அவர் பயன்படுத்திய இரப்பர் சீலின் மாதிரி இது சவுதி அரசினால் அன்பளிக்கப்பட்டு வழங்கப்பட்டது என்று சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது வந்து குர்ஆன் பேஸ் குர்ஆன் தான். தமிழ் மொழியில் மார்க்க மருத்துவம் இணைய காணி உறுதிகள் உட்பட எழுதி பார்க்கப்பட்ட அரிசி சுவடி. அந்த இது பாருங்கள் எல்லாருமே அந்த அரச சபையில் ஒரு ராஜா இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க. அங்கெல்லாம் கண்ணடி இருக்கிறது ஏன் அரசன் பராக்கிரம பகவன். இது வந்து சிலையே இவங்களை சிற்பம் செய்து 3 வருஷம் கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா சிங்கள மன்னர் 2ஆம் ராஜசிங்கத்தில் உயிர் காத்த வீர முஸ்லீம் பெண்மணி. இது வந்து அநேக மனாக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் தான். அதாவது மன்னர் வந்த மன்னரை போர்த்துக்கேர் திரத்தி வர டைமுக்கு இந்த பெண்மணி விளையாடு தோட்டத்தில் இருக்கும் போது இந்த மன்னர் வந்து மரத்தில் ஒளிகிறாரு. அப்போ மன்னர் எங்கே இருக்காருன்னு போர்த்துக்கேயர் இந்த பெண்மணிட்டு கேட்கும் போது இந்த பெண்மணி சொல்லவில்லை. அந்த கோபத்தை அடைந்த போர்த்துக்கேயர் வந்து இந்த பெண்மணி வெட்டி போட்டு போயிட்டுறாங்க. இது வந்து அநேகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைவே இருக்கு. 7 ஹிஸ்டரி புக்கில் இருக்கின்றது. மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது இது வந்து 3rd floor நினைக்கிறேன். ஆமாம், 3rd floor தான். இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட கடைகள் தான் இங்கே வச்சுருக்காங்க.
நடிக்கிற பழைய காலத்து படத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமரா இதாங்க அந்த காலத்து கமரா பாருங்களேன் இது அந்த காலத்து கமரா முதல் ஒக்காயிட்டு இருக்கும் நல்ல சவுண்ட் உண்டு அதாவது டங் டங் சவுண்ட் அடிப்பார் முதல் அந்த கால நாங்கள் 2015 இது ஓப்பன் பண்ணேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் இது வந்து பன் இது வந்து பஞ்சினால் இந்த பன் செஞ்சுருக்காங்க இந்த பன் வந்து பஞ்சினால் செஞ்சுருக்காங்க இது வந்து பேக்கரி அந்த காலத்து பேக்கரி இங்கே பார்த்தீங்கன்னா சில்லறை கடை ஆமாம் பலசரகு கடை இது வந்து இங்கே வந்து கருவாயில் அது மாதிரி இலா பிச்சவேர் சிந்தாமட்டி அதாவது அந்த காலத்துல செஞ்சது ஆலமரத்தை வீட்டுக்குள்ள தூக்கி வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு.